அகில இந்தியாவையும் தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த மேதை எஸ் எஸ் வாசன். திறமை, புத்தி கூர்மை, கடுமையான உழைப்பு மூலம் சினிமா துறையில் உச்சத்தை தொட்டவர். தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, தெலுங்கு, ஹிந்தி என அகில இந்தியாவை தன் படைப்புகள் மூலம் கலக்கியவர். இன்னும் சொல்ல போனால் தென்னிந்திய படங்களுக்கு வடகிந்திய வாசலை திறந்து விட்டவர் எஸ் எஸ் வாசன் தான். இன்றைய பிரம்மாண்ட இயக்குநர்கள் சங்கர், எஸ் எஸ் ராஜமௌலிக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் எஸ் எஸ் வாசன். தனது ஜெமினி ஸ்டுடியோஸ் மூலம் தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத காவியங்களையும் பொழுதுபோக்கு பிரம்மாண்டங்களையும் தயாரித்து இயக்கியவர். குழலூதும் இரட்டை குழந்தைகள் ட்ரேட்மார்க்கை இன்றளவும் எவராலும் மறக்க முடியாது. சென்னை அண்ணா சாலையில் அன்றைய மவுண்ட் ரோடில் இப்போது ஜெமினி மேம்பாலம் அருகில் அமைந்திருந்ததுதான் ஜெமினி ஸ்டுடியோ. அதிலிருந்து ஏராளமான நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் உருவாகியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் சினிமாவின் அன்றைய மும்மூர்த்திகளில் ஒருவரான ஜெமினி கணேசனை சினிமாவுக்கு அறிமுகம் செய்தது எஸ் எஸ் வாசன் தான். 1941 முதல் 1975 ஆண்டு வரை ஜெமினி நிறுவனம் தயாரித்த தமிழ் படங்களின் பட்டியலை பார்க்கலாம். 1941 மதன காமராஜன், 1942 நந்தனார், 1943 மங்கம்மா சபதம், 1944 தாசி அபரஞ்சி, 1944 ஹரிச்சந்திரா, 1945 கண்ணம்மா என் காதலி, 1947 மிஸ் மாலினி, 1948 சந்திரலேகா, 1948 ஞான சௌந்தரி, 1948 சக்கரதாரி, 1949 அபூர்வ சகோதரர்கள், 1951 சம்சாரம், 1952 மூன்று பிள்ளைகள், 1953 அவ்வையார், 1954 ராஜி என் கண்மணி, 1955 வள்ளியின் செல்வன், 1958 வஞ்சிக்கோட்டை வாலிபன், 1960 இரும்புத்திரை, 1965 வாழ்க்கை படகு, 1966 மோட்டார் சுந்தரம் பிள்ளை, 1968 ஒளிவிளக்கு, 1970 விளையாட்டு பிள்ளை, 1975 எல்லோரும் நல்லவரே,